ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்கை விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாலு பருப்பு வச்சு வடை செய்ய போகிறோம். உளுத்தப்பருப்பு, தோரம்பருப்பு, சிறுபருப்பு, அப்புறம் கடலப்பருப்பு. இந்த நாலு பருப்பு எடுத்துக்கோங்க, நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு ஒரு ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. அது கூட வந்து நாலு பச்சை மிளகாய் உள்ளே வச்சுட்டேன் நான். அப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. வடைக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க, ஓகேவா? நல்லா ஊறணும் பருப்பு, ஒரு 2 hours ஆச்சு ஊறணும். இதெல்லாம் அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நம்ம எதில் பிசைய போகிறோமோ அந்த மாவு வடைக்காக அதில் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஆட் பண்ண தோரம்பருப்பு வந்து ரேஷனில் வாங்கின பருப்பு. அதை ஆட் பண்ணி செஞ்சதெல்லாம் நல்லா தான் வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரேஷனில் வாங்குகிற பருப்பு வச்சு. அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், தேவையான அளவு உப்பு, அது கூட வந்து அரிசி மாவு நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், பச்சரிசி மாவு, அது வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் டைட்டன் கொடுக்கும், கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும் வடை, அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் அரிசி மாவு. இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த உப்பு எல்லாம் நல்லா பிசைஞ்சு வர மாதிரி பிசைஞ்சிட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு கடாயில் வந்து ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றலை, கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி குட்டி குட்டி வடை தட்டி போட்டு எடுத்துக்கோங்க. வடை தட்டி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வடை ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா எடுத்துட்டு வடை போட்டுகிட்டே இருந்தாங்க, நான் எடுத்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எதுக்கு இத்தனை வாட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். சூடாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.